வணக்கம் ஐயா நம்மீதே நமக்கு நம்பிக்கை வர நாம் என்ன செய்ய வேண்டும் வணக்கம் வாழ்த்துக்களுடன் கவிதாசன் சோதனை மேல் சோதனைகள் ஆயிரம் ஆயிரம் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு சாதனை படைப்பதற்கு தன்னம்பிக்கை மிக மிக அவசியம் ஏனென்றால் தன்னம்பிக்கை உள்ளவன் ஒரு தனிநபர் இராணுவம் தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக் கொள்வது என்று நண்பர் கேட்டிருக்கிறார் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு அடிப்படையாக மூன்று பண்புகள் நம்மிடம் இருக்க வேண்டும் ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்வது அதாவது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை இந்த வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றியமைப்பது என்னுடைய வேலை என்று சொல்ல வேண்டும் தினசரி திஸ் இஸ் மை லைஃப் ஐ வில் மேக் இட் கிரேட் ஐ ஹாவ் ஒன்லி ஒன் லைஃப் ஐ வில் மேக் இட் கிரேட் என்று மனதிற்குள் ஆற்றல் அலைகளை ஆக்க சிந்தனைகளை மனம் நிறைய பரப்பி வைக்க வேண்டும் இரண்டாவதாக அறிவையும் திறமையும் கொண்டே இருக்க வேண்டும் அறிவும் திறமையும் வளர வளர தன் மீது தனக்கே நம்பிக்கை உண்டாக்கும் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்ற துணிச்சல் வரும் ஆகவே அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு தினசரி முயற்சி எடுக்க வேண்டும் நகர்ந்து கொண்டிருந்தால்தான் நதி அழகாக இருக்கிறது வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது அதுபோல முயன்று கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்தால் மனிதனால் அழகாக இருக்க முடியும் மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் மூன்றாவதாக சுய கூடாது சுய என்பதை ஆங்கிலத்தில் செல் பிட்டி என்று சொல்வார்கள் அதாவது தன்னைத்தானே பாவம் என்று நினைத்துக் கொள்வது நான் அதிர்ஷ்டமற்றவன் என்று சொல்வது தனக்குத்தானே நெகட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுத்துக் கொள்வதை நான் சொல்கிறேன் இன்னும் சிலர் கண்ணாடிக்கு முன்னால் நின்று இதெல்லாம் ஒரு மூஞ்சியா என்னையே எனக்கு பிடிக்கவில்லை என்று தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வார்கள் அன்பு ஊரும் சிந்தித்து பாருங்கள் தாஜ்மஹாலை உலக அதிசயம் என்று கொண்டாடுகிறோம் எதற்காக உலக அதிசயம் என்று கொண்டாடுகிறோம் அதைப்போல உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அதனால் அதை உலக அதிசயம் என்று கொண்டாடுகிறோம் அதுபோல்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எழுநூத்தி ஐம்பது கோடி பேரில் உங்களைப் போல என்னைப் போல வேறு யாரும் இல்லை ஆகவே நாம் எல்லாம் ஒரு உலக அதிசயம் என்று கொண்டாட வேண்டும் இரட்டை குழந்தைகள் ஒன்றுபோல் இருப்பார்கள் ஆனால் ஒன்றுபோல் சிந்திக்க மாட்டார்கள் அவர்களுக்கிடையே வேறுபாடு இருக்கிறது ஆகவே உலகத்தில் என்னைப் போல யாரும் இல்லை நான் ஒரு உலக அதிசயம் சாதனை படைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் உண்டுகளித்து ஊர்க்கதை வேசி துண்டு விரித்துத் தூங்குவதல்ல வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவேன் என்றோடு முனைப்போடு செயல்பட்டால் தன்னம்பிக்கை தாராளமாக வரும் தோல்விகளைக் கண்டு பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சிக்கிற துணிவு வரும் உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ள இந்த மூன்று பண்புகளையும் வெற்றி வானில் சிறகு விரியுங்கள் வாழ்த்துக்கள்